Hi everyone. So in the video bank nifty adoda weekly analysis paathiralam. So nifty mariya da kittatta idhum opening enga nadandhadu ange da vandu around irukku and 34700 abdingra zone already ye vandu sollirundha rendu naalik munadi eppo vandu indha 700 ku mele vandu decisive ah odachi mele podu adukapra da nam 35000 la paaka mudiyum abindradha. So in the zone da correct ah paanga poi nikkidhu. பார்ப்போம் கம்மிங் வீக்கில் எப்படி இருக்குன்னு. இந்த சேனல் இன்னும் மோர் ஆர்லெஸ் அந்த டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. பழைய சேனல் இன்னும் உடைக்கலை. மேபி இந்த சேனல் இப்போ எடுத்துருவோம், ஏன்னா இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கிற ஃபார்மெட்டே வேறு மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் டவுன் சைட் ஃபார்மெட் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் தான் போய்கிட்டு இருக்கு பர்ஃபெக்டாக. கரெக்டாக அந்த சேனலோட எண்டில் தான் இருக்குங்க பாருங்கள். இந்த பிரேக் அவுட்டு இங்கே சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் உடச்சதுக்கப்புறம் இந்த சேனல் உடைக்க முடியல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ வந்து இது ஸ்ட்ராங்கஸ்ட்டு சேனலாக தான் இருக்குது இது வந்துட்டு. அதே மாதிரி டவுன் சைட் பாருங்களேன், இந்த சேனல் பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கு. இங்கே இதோட லோ அண்ட் தென் இந்த லோ இது எல்லாமே மிங்கலாது. இது கிளியராக போட்டுருவேன். ஏன் அங்கே வந்து ரிவர்சல் எடுத்துருக்கு. ஸோ இப்போ சப்போஸ் மண்டே வந்து இந்த சேனலை திருப்பி உடைக்கலை அப்படின்னா வந்துட்டு சாலிடாக வந்து நமக்கு இவ்வளோ தூரம் வந்தாகணும். இப்போ இந்த சேனல் கண்டினியூஷன் இருக்குது அப்படின்னா இங்கே வரைக்கும் வந்தாகணும். அதாவது எங்கன்னா 34000 ஈவன் பிரேக் அவுட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு வந்துட்டு. இப்போ அப்போ மண்டே வந்து எப்படி, அதாவது இது ஒன் டேயில் இல்லை, கம்மிங் வீக்கில் வந்துட்டு. ஸோ இது வந்து இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஈவன் நமக்கு இவ்வளோ தூரம் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 33600 வரைக்கும் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிச்சுலாம். ஸோ அதை பார்ப்போம் கமிங் வீக்கில் வந்து தெரியும் கிளியராக வந்துட்டு. அண்ட் தென் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த 34700க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் லாங்கை பற்றி நம்ம யோசிக்கணும். அது கீழே கிளியர் டவுன் சைடு தான். ஸோ கிளியர் சப்போர்ட் இப்பொழுதைக்கு வந்து இந்த இடத்துல தான் எடுத்துக்கிட்டு இருக்கு மார்க்கெட்டை. 33,930. ஸோ அரௌண்ட் ரவுண்ட் ஃபிகர் 34,000 ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ஹை ரேஞ்சில் இப்போ இந்த வீக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 35000 34000 இது ரெண்டுக்கும் இடப்பட்டு தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஓவரால் வியூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஜோனில் இருந்தது, அதாவது இந்த 35,000 மேலே வந்து இந்த 35,700 இல்லை ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இந்த 600 அரௌண்ட் இந்த 580 ஜோன் இந்த 600 பாயிண்ட்டுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருந்தது. ஸோ இப்போ அதை பிரேக் அவுட் பண்ணி அது கீழே வந்துட்டோம். ஸோ இப்போ 35,000 நடுவில் இருக்குது. இனிமேல் இந்த 35,000 உடைச்சா தான் இந்த பேண்டுக்குள்ளே போகும், 34,700 அந்த லெவல், அதுவும் இந்த பேண்டுக்கு வந்துடும். ஸோ இப்போ ரைட் நவு 34,000 உடச்சிட்டோம்னா திருப்பி மறுபடியும் உங்களுக்கு வந்து நியூ பேண்ட், அதாவது த மேக்ஸ் இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், 33,280 ஜோன். ஸோ அது வரைக்கும் ரூம் இருக்கும். பட் பார்ப்போம், அதெல்லாம் வந்து இப்போ இமீடியட்டாக இல்லை, இது ஓவராலாக அது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு ஒரு பேண்டில் இருந்து அதை உடச்சி வரும்போது திருப்பி வந்து இப்போது அதை தான் வந்து நம்ம இந்த ஸ்கொயரில் போட்டு நம்ம வந்து சம்டைம்ஸ் எடுப்போம். பட் இப்போ அது நிறையா கன்ஃபியூசன்ஸ் வேணாம் அப்படின்றதுனால அதை எடுக்கல, அவ்வளோதான். இப்போ என்னென்னா இதுக்குள்ளே இருக்குது, அவ்வளோதான், வேணா கூட வச்சுக்கிறோம் வந்துட்டு. ஸோ பார்ப்போம் கம்மிங் வீக்கில் இந்த பேண்டையும் உடச்சி ஈவன் இது இவ்வளோ தூரம் இருக்குது. ஏன்னா இது வந்து இப்போ ஃபாஸ்ட்டாக விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மண்டேவே வந்து உங்களுக்கு ரிவர்சல் போடுது அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு வந்து இதை உடச்சிட்டு இவ்வளோ தூரத்துலேயே நின்றோம். பட் இது டைம் எடுக்குது அப்படின்னா இந்த இது வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஸ்டீப்பாக போகும். ஈவன் இந்த 33,600 வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இதை பிரேக் அவுட் பண்ணி நம்ம வெளியேறிட்டோம் அப்படின்னா 35,000 உடச்சிட்டோம்னா இந்த பேண்ட்லேருந்து நம்ம மறுபடியும் இந்த பேண்டுக்கு போயிடும். ஸோ இங்கே போட்டு காமிக்கிறேன், ஏன்னா இதுக்கப்புறம் இங்கே வேண்டாம். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் இப்போ இந்த லைனில் எடுத்துக்கோங்க. ஸோ அதில் போக ஆரம்பிச்சிடும் வந்துட்டு ட்ராவல். ஸோ இது வேண்டாம் இப்பொழுதுக்கு, ஏன்னா அது தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தும். ஸோ இன்னமும் வந்து ட்ரெண்டு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் டவுன் சைட் நோக்கி தான் நம்ம கிளியராக இருக்கிறோம். ஸோ டிசைட் பண்ணட்டும் மார்க்கெட். இது ஸ்ட்ராங்கஸ்ட்டு பேஸு, இது நல்லா பிடிச்சிட்டு பார்ப்போம். ஏன்னா இங்கே 34,000 இங்கே இந்த ரேலிலையுமே உங்களுக்கு வந்து
திருப்பி சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ஏறின இடம். ஸோ இதை உடைக்கும் போது அடுத்து வந்து உங்களுக்கு இங்கே தான் இருக்கு. ஸோ அப்படியே பார்க்கலாம், சம் ஸ்டாக்ஸ் பார்த்துக்கலாம். ஐசிஐசிஐ பேங்க்கு, ஸோ அதே அந்த 630 அந்த லெவல் ஹோல்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ 630 ஹோல்ட் ஆச்சு அப்படின்னா தான் வந்து நம்ம 650-660 அந்த லெவல்லாம், பட் முடியலை அப்படின்னா 600 வரைக்குமே ரூம் இருக்குது. இன்டர்மீடியட்டாக 610 வந்து ஒரு மைனர் சப்போர்ட் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு 1480 அதை உடைக்கல பாருங்கள். ஸோ இன்னமும் வந்து இந்த டவுன் சைடு இதில் தான் இருக்குது. ஏன்னா ஓவராலாக வந்து மேலே போயிடுச்சு, கட்டிங் ப்ரைஸ் வந்து இன்னமும் வந்து இந்த 80 கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது திருப்பி முடியலை அப்படின்னா 1450 நம்ம வந்து ஈஸியாக பார்க்கலாம் வந்துட்டு கம்மிங் வீக்கில். தென் இண்டஸ்இன் பேங்க்கு, ஸோ 980 அதுதான் பிடிச்சிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி 960 அண்ட் தென் ஈவன் 980 ஹோல்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த 980 உடைக்கலைன்னா நம்ம 1020 திருப்பி மறுபடியும் 980 உடைச்சதுன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் 950, 930, 880 இதெல்லாம் டவுன் சைடு லெவல்ஸ். மேலே 1020 அதை பிரேக் அவுட் பண்ணால் இப்போ 1050-1080. ஸோ அந்த 50-80 அதில் ஏதோ ஒரு இது இருக்குது, அது அந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணிகிட்டே போகுது. ஆக்சிஸ் பேங்க் பார்க்கவே வேண்டாம், ஒரு 700-770 அவ்வளோதான் அவரோட ஜோன், அதுக்குள்ளே தான் இருக்கிறார், வேறு எங்கேயும் போல. ஸ்டேட் பேங்க்கு நம்ம அன்றைக்கே சொல்லிட்டோம், எப்போ 425 உடச்சதோ அதுக்கப்புறமே வந்துட்டு எப்போ இங்கே பாருங்கள் இந்த இடத்துலையே நம்ம வந்து பார்த்துட்டோம், 425 உடச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கு 407 தான் வந்து மேஜர் சப்போர்ட்டு, வேறு எங்கேயுமே கிடையாது. இவங்க ரெண்டாவது சப்போர்ட்டு இங்கே தான் 405. இது ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா இந்த 407 இந்த இடத்துக்கிட்ட தான் இதுக்கு வந்து அடுத்த சப்போர்ட், அங்கே தான் வந்து அவ்வளோ தூரம் வந்து 425 உடைக்கும் போதே சொல்கிறேன் இந்த லெவல் தான் அடுத்து வந்து அது போயாகணுங்கிறது. ஸோ இந்த 407 இதையும் உடச்சிருச்சுன்னா பெரிய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 385 தான், அதுக்கப்புறம் இன்டர்மீடியட்டாக 393 ஒரு சப்போர்ட் இருக்குது, பட் அதுக்கப்புறம் மேஜர் சப்போர்ட்னா 385 தான். ஸோ இது கண்டினியூ ஆச்சுன்னா 385 தான் போய் நிற்கும் வந்துட்டு. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோட வீக்லி அனாலிசிஸ். தேங்க்யூ.